கண்ணா கவனி விடா கண்ணா நான் ரூபி டீச்சர் எடுத்துக்காட்டு 3.2 தீர்க்க இது என்ன சமன்பாடு இரு மாறிகளில் அமைந்த நேரிய சமன்பாடு இது என்னடி கண்ணு இரு மாறிகளில் அமைந்த நேரிய சமன்பாடு இரு மாறிகளில் அமைந்த நேரிய சமன்பாடு லீனியர் ஈக்குவேஷன் வித் 2 வேரியபிள் ரைட்டா இது எந்தெந்த முறையில தீர்க்கலாம் அப்படினு பாத்தீங்கன்னா 4 முறை இருக்குங்க என்னன்னன்றத பாருங்க கொஞ்சம் அதல தெரிஞ்சுக்கோங்க நீக்கல் முறை என்ன முறை நீக்கல் முறை நீக்கல் முறைனா இங்கிலீஷ்ல என்ன சொல்றோம்னா எலிமினேஷன் மெத்தட் என்ன மெத்தட் எலிமினேஷன் மெத்தட் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க இங்கிலீஷ்ல வேற ஒண்ணும் கிடையாது அடுத்து என்னன்னா பிரதியிடல் முறை சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் என்ன முறை பிரதியிடல் முறை சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் அடுத்து குறுக்கு பெருக்கல் முறை என்னடிங்கன குறுக்கு பெருக்கல் முறை மேல எழுதிக்கலாமா குறுக்கு பெருக்கல் முறை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அடுத்து வரைபட முறை வரைபடம் கிராஃபிங் ரைட்டா இப்ப 4 மெத்தட் இருக்கு 1 2 3 4 நீக்கல் முறையில பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எதிரடிகன்னு பார்க்கலாம் நீக்கல் முறை நீக்கல் முறை நீக்கல் முறையில என்ன பண்ணுவோம் ஏதாவது ஒரு மாறியினுடைய கெழுவ சமப்படுத்தி நீக்குவோம் இப்ப இது முதல் சமன்பாடு 2x - 3y = 6 அடுத்து என்னது x + y = 1 இது இரண்டாவது சமன்பாடு இது என்னது முதல் சமன்பாடு இந்த இரண்டாவது சமன்பாடை என்ன பண்ணலாம்னா 1-ஆல் 2-ஆல் பெருக்கலாம் அல்லது 3-ஆல் 3-ஆல் பெருக்கலாம் கொஞ்சம் நல்லா கவனிடாகனா நிறைய தெரிஞ்சுக்கலாம் இதுல இத 2-ஆல் 2-ஆல் பெருக்கலாம் அல்லது 3-ஆல் 3-ஆல் பெருக்கிக்கலாம் நான் என்ன பண்ண போறேன் 3-ஆல் 3-ஆல் பெருக்குறேன் ஏமஸ் 3-ஐ எடுக்கறீங்க அப்படினா இங்க மைனஸ் குறி இருக்குது இங்க பிளஸ் குறி இருக்குது அப்ப நமக்கு இந்த y மாறிய நீக்கிறது ரொம்ப ஈஸி இந்த வேரியபிள் y-ய வந்து நம்ம கேன்சல் பண்றது ரொம்ப ஈஸி அப்ப 2 பெருக்கல் இரண்டாவது ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் மல்டிப்ளைட் பை 3 இரண்டாவது சமன்பாடு நம்ம 3-ஆல் 3-ஆல் பெருக்குறோம் அப்ப 3 பெருக்கல் x என்ன 3x பிளஸ் 3 பெருக்கல் y என்னது 3 ஈக்குவல் டு 1 பெருக்கல் 3 என்ன 3 இப்போ இத என்னன்னு வெச்சுக்கலாம் நம்ம சமன்பாடு 3-ன்னு வெச்சுக்கலாம் இப்ப இந்த சமன்பாடு 3 கீழ கொண்டு வந்து எழுதலாமா என்னது 3x + 3y = 3 இது எத்தனாவது சமன்பாடு 3-ஆவது சமன்பாடு இப்ப நம்ம என்ன பண்றோம் நீக்கல் முறைனா நீக்குறோம் ஏதாவது ஒரு மாறியை நம்ம நீக்குறோம் அதனால தான் நான் சொன்னேன் 3-ஆல் 3-ஆல் ஏன் பெருக்கணும்னு தெரியதா இங்க மைனஸ் இங்க பிளஸ் ன்னு அப்ப இத என்ன பண்ணலாம் நம்ம கேன்சல் பண்ணலாம் சரிங்களா அப்ப இது என்னது 2x கூட்டல் 3x எத்தனை x 5x ஏன்னா கூட்டல்ல தான் என்ன பண்ணுவோம் குறிகள் மாறி வந்தா கேன்சல் பண்ண முடியும் கழிக்க முடியும் அப்ப 6 கூட்டல் 3 9 அப்ப x = 9/5 ஒரு விடை கிடைச்சிருச்சா இப்போ என்ன பண்ணலாம் x = 9/5 என்பதை சமன்பாடு 2-ல் பிரதியிட இதெல்லாம் சின்னதுல எழுதி பழகணும் இதெல்லாம் எழுதுறதே இல்ல எல்லாம் சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் வரவும் இந்த எழுதுற பழக்கமே போயிடுச்சு ஆனா எழுதி பழகுங்க கொஞ்சம் சமன்பாட்டில் பிரதியிட அப்ப என்னது x + y = 1 x இருக்கிறதுல என்ன பண்ணும் 9/5 கூட்டல் y = 1 y = இது கூட்டல் தானே 9/5 ன்றதும் பிளஸ் சைன் தான் அப்ப இந்த பக்கம் போகும்போது என்ன வரும்
கழித்தலா மாறும். புரியுதுங்களா? ஏன்னா இதை மாத்தி எழுத முடியும், நம்ம இப்படியே டைரக்டா எழுதிக்கலாங்கன்னு. ஒய் பிளஸ் 9/5 தான் இது. 9/5 பிளஸ் ஒய்னாலும் ஒய் பிளஸ் 9/5னாலும் ஒண்ணுதான். இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும்? கழித்தல். இது டைரக்டாவே எழுதிடலாம், ஆனா நீங்க இந்த மீசியம் ஆயிடுங்க, குறுக்கு பெருக்கல். அதாவது இங்க 1/1 இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம்? 1/5 -9 / 5. ஏண்டாக்கா 1/1 தொகுதியையும் பகுதியும் 5 பெருக்கிறோம்னு அர்த்தம். புரியுதுங்களா? இங்க 1/1 கழித்தல் 9/5 அர்த்தம். இது எதால பெருக்கிறோம்? 5 பெருக்கிறோம்னு அர்த்தம். அப்ப இது என்ன வரும்? 5/5 கழித்தல் 9/5. அப்ப பொதுவா 5 எடுத்துக்கிறோம். இந்த ஸ்டெப் வந்து தேவைப்பட்டா போடுங்க, இல்லாட்டி தேவை கிடையாது. இப்ப இதுல என்ன ஆன்சரு? 9/5 கழிச்சோம்னா 4/5. 9 என்ன குறியிருக்குது? மைனஸ். அப்ப -4/5 என்னது? y = -4/5. ரெண்டு விடை வந்துருச்சா? புரியுதா புரியலையா? ரைட்டா டி கண்ண? ரைட்டா? ரைட் இல்லையா? அடுத்தது டி கண்ண, இதை இன்னும் ப்ராப்பரா எழுதணும்னா நீங்க இப்படி எழுதிக்கோங்க. x = 9/5, அடுத்தது y = -4/5. ஒரு மெத்தட் முடிஞ்சிருச்சா? இது என்னது? நீக்கல் முறை. இது என்ன அடிக்கணும்? நீக்கல் முறை. அடுத்தது பிரதியிடல் முறை. அடுத்தது என்ன அடிக்கணும் பார்க்கலாம் நம்ம? பிரதியிடல் முறை. சரியா? அடுத்தது என்ன அடிக்கணும்? பிரதியிடல் முறை. கணக்கு என்ன அடிக்கணும்? 2x - 3y = 6. அடுத்து என்னது? x + y = 1. பிரதியிடுதல், அதாவது ஒரே மாறியா இதை மாத்திக்கணும். ஒன்னா இதை எக்ஸ் மாதிரி ரெண்டு சமன்பாடுல இந்த ரெண்டு இதுல ஏதாவது ஒன்ன ஒரே மாறி கொண்டுதான் மாத்திக்கணும். இப்ப பாருங்களேன், நான் இந்த ரெண்டாவது, இது முதல் சமன்பாடு, இது இரண்டாவது சமன்பாடு. இதுல என்ன பண்றேன் கவனிங்க, x + y = 1. அப்ப நான் என்ன பண்றேன்? y = 1 - x அப்படின்னு எடுக்கலாம், இல்லாட்டி x = 1 - y-னு எடுக்கலாம். எது வேணாலும் எடுக்கலாம். இப்ப y = 1 - x-னு எடுத்தேன் அப்படின்னா, இங்க கவனிங்க, 2x y இருக்கிற இடத்துல என்ன போடணும்? நீங்க 1 - x போடணும். அப்ப -3 × 1 - x = 6. சரிங்களா? அடுத்தது கவனிங்க, 2x -3 × 1 - 3. புரியுதுங்களா? -(-) 3 × x = 3x என்னது? 6. 2x + 3x ஒத்த உறுப்புகளை கூட்ட வேண்டும். இப்ப 2x + 3x என்னது? 5x - 3 = 6. அடுத்தது 5x = 6. இந்த -3 இந்த பக்கம் வந்தா +3. அப்ப x = 6 + 3 என்னது? 9. 5x = 9. அடுத்தது x = 9/5. கரெக்டா அடிக்கண்ண? புரியுதா புரியலையா? இது வந்து ரொம்ப ஈஸி. இப்ப இதை கொண்டு வந்து இதுல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியும் கண்டுபிடிச்சிடலாம், இல்ல வேற மாதிரியும் கண்டுபிடிக்கலாம். புரியுதுங்களா? ஈஸியா பண்ணிட்டோமா? இப்ப இது என்னது? 9/5 + y = 1. அதேதான், x = 9/5 சமன்பாடு 2 பிரதியிட. அப்போ y = 1 - 9/5, y = 5 + 9/5 என்னது? குறுக்கு பெருக்கல். ரைட்டுங்களா? அப்போ y = -4/5. இது ஒரு விதம். இல்ல அப்படின்னா இப்ப கவனிங்க, இப்ப இது என்ன மெத்தட்ல கண்டுபிடிச்சோம்? இது ரைட்டுங்களா? அடுத்தது கவனிங்க, இப்ப 2x - 3y = 6. எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன பண்ண போறேன்? 1 - y போட போறேன். அப்ப 2 × 1 - y - 3y = 6. 2 × 1 = 2 - y - 2y. அடுத்து என்னது? -3y = 6. புரியுதுங்களா? அடுத்தது என்ன வரும் நமக்கு? -5y = 6. இந்த +2 அந்த பக்கம் போச்சுன்னா -2. புரியுதுங்களா? அடுத்தது என்னது?
மைனஸ் அஞ்சு ஒய் ஈக்குவல் டு நாலு. ஆக்சுவலா என்ன பண்ணிருக்கலாம்னா, இங்க பாருங்க நல்லா கவனிங்க, இந்த மைனஸ் ரெண்டு ஒய் மைனஸ் அஞ்சு ஒய் இருக்குல்ல, இதை இந்த பக்கம் கொண்டு போயிட்டு இந்த ஆறை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டீங்கன்னா இன்னும் எளிமையா இருக்கும். இப்போ ஒய் ஈக்குவல் டு என்ன வரும், நாலு பை மைனஸ் அஞ்சுன்னு வரும். அதுக்கு பதிலா இதுதான் எளிமை நமக்கு. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல என்ன வரும்னா, ரெண்டு மைனஸ் அஞ்சு ஈக்குவல் டு ஆறு. இந்த மைனஸ் அஞ்சு ஒய் இந்த பக்கம் போனா என்ன வரும், பிளஸ் அஞ்சு ஒய். இது என்னது, ரெண்டு. இந்த ஆறு இந்த பக்கம் வந்தா என்ன வரும், கழித்தல் ஆறு. அப்ப அஞ்சு ஒய் ஈக்குவல் டு ஆறுல ரெண்டு போச்சுன்னா நாலு. என்ன நாலு, மைனஸ் நாலு. அடுத்து என்னது, ஒய் ஈக்குவல் டு மைனஸ் நாலு பை அஞ்சு. ஏன் மிஸ் இப்படி செஞ்சீங்க, அப்படி செஞ்சா தப்பானா, தப்பெல்லாம் கிடையாது கண்ணு. அது என்ன தப்பு நடக்குதுன்ற சொன்ன, மைனஸ் அஞ்சு ஒய் ஈக்குவல் டு நாலுன்னு போது ஒய் ஈக்குவல் டு இந்த நாலு பை மைனஸ் அஞ்சுன்னு நிறைய குழந்தைங்க எழுதுறது இல்ல, குறிகளோட கொண்டு போகணும் இல்லையா. மைனஸ் ஒய் ஈக்குவல் டு நாலு பை அஞ்சுன்னு எழுதிட்டு ஒய் ஈக்குவல் டு மைனஸ் நாலு பை அஞ்சுன்னு கொண்டு வரணும். இவ்வளவு வேலை செய்யணும். அதுக்கு இது வந்து ரொம்ப எளிமை. இப்ப ஒய்யோட மதிப்பு தெரிஞ்சிருச்சா, ரைட்டா? இங்க எக்ஸோட மதிப்பு தெரிஞ்சதா, இங்க ஒய்யோட மதிப்பு தெரிஞ்சதா? இப்ப இந்த ஒய்யோட மதிப்பை ஒய் ஈக்குவல் டு மைனஸ் நாலு பை அஞ்சு என்பதை சமன்பாடு இரண்டில் பிரதியிட, சமன்பாடு இரண்டில் பிரதியிட என்னது, எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு ஒன்னு. அப்ப எக்ஸ் மைனஸ் நாலு பை அஞ்சு ஈக்குவல் டு ஒன்னு. எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னு பிளஸ் நாலு பை அஞ்சு. இப்ப எக்ஸ் ஈக்குவல் டு இது குறுக்கு பெருக்கல், அஞ்சு கூட்டல் நாலு பை அஞ்சு ஈக்குவல் டு இந்த இதனுடைய விளக்கம் ஃபர்ஸ்ட் இதுலயே சொல்லி கொடுத்துட்டேன், ஒன்பது பை அஞ்சு வந்துருச்சா. அப்ப என்ன விடை, எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்பது பை அஞ்சு, ஒய் ஈக்குவல் டு மைனஸ் நாலு பை அஞ்சு. புரியுதா, பிரதியிடல் முறை. இது என்ன முறை நீங்கன்னு, பிரதியிடல் முறை. ரைட்டா? அடுத்தது குறுக்கு பெருக்கல் முறை பார்க்கலாமா? வெரி குட். அடுத்தது என்னன்னா குறுக்கு பெருக்கல் முறை. அடுத்தது என்னடிக்கணு, குறுக்கு பெருக்கல் முறை, கிராஸ் மல்டிபிளிகேஷன். பிரதியிடல்னா என்ன, சப்ஸ்டிடியூஷன். குறுக்கு பெருக்கல் முறை, குறுக்கு பெருக்கல் முறையில முதல் கொடுத்திருந்தது என்னது, ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூணு ஒய் ஈக்குவல் டு ஆறு. அடுத்தது என்ன கொடுத்திருந்தாங்க, எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு ஒன்னு. இதை நீ எப்படி எழுதிக்கணும் அப்படின்னா, ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூணு ஒய், இந்த ஆறு இந்த பக்கம் வந்தா என்ன வரும், மைனஸ் ஆறு ஈக்குவல் டு ஜீரோ. அதே மாதிரி இது எக்ஸ் பிளஸ் ஒய், இந்த ஒன்னு இந்த பக்கம் வந்தா என்ன வரும், மைனஸ் ஒன்னு ஈக்குவல் டு ஜீரோ. இப்படி எழுதிக்கோங்க. அதாவது ஏ எக்ஸ் பிளஸ் பி ஒய் பிளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ, அந்த அமைப்புல கொண்டு வரும். புரியுதுங்களா? இப்ப என்ன பண்ணும், இந்த ஒய்யோட கெழுவுல ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு, மைனஸ் மூணு பிளஸ் ஒன்னு, மைனஸ் ஆறு மைனஸ் ஒன்னு, அதுக்கப்புறம் எக்ஸோட கெழு ரெண்டு ஒன்னு. மறுபடி முடிக்கிறது எதுல முடிக்கணும், ஒய்யோட கெழுவுல முடிக்கணும். எதுல ஸ்டார்ட் பண்ணோம், இந்த ஒய்யோட கெழுக்கல்ல, மைனஸ் மூணு ஒன்னு, அடுத்த மைனஸ் ஆறு மைனஸ் ஒன்னு, அடுத்த என்னது ரெண்டு ஒன்னு, அடுத்த என்னது மைனஸ் மூணு ஒன்னு. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்ஸ் டிவைடட் பை முதல் இது ரெண்டையும் பெருக்குங்க, மைனஸ் மூணு இன்ட்டு மைனஸ் ஒன்னு என்னது மூணு. அடுத்தது இது என்னது, மைனஸ் ஆறு. ஆனா இங்க ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கும், அதனால என்னவா மாறும், பிளஸ் ஆறுன்னு மாறும். புரியுதுங்களா? ஈக்குவல் டு ஒய் டிவைடட் பை முதல் இது ரெண்டையும் பெருக்குங்க, என்ன வரும், மைனஸ் ஆறு. இங்க மறுபடி என்ன இருக்குது, மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ஒன்னு மைனஸ் ரெண்டு. மைனஸ் ரெண்டுன்னா இது என்னவா மாறும், பிளஸ் ரெண்டா மாறும். ஈக்குவல் டு மறுபடி இது, ரைட்டுங்களா, ஒன்னு பை ரெண்டோன் ரெண்டு. அதுக்கப்புறம் ஏற்கனவே என்ன இருக்குது, மைனஸ் ஒன்னு இன்ட்டு மைனஸ் மூணு மைனஸ் மூணு. அப்ப என்ன மூணா மாறும், பிளஸ் மூணு. புரியுது அடிக்கண்ணு? இப்ப எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும்னா இதையும் இதையும் ஈக்குவேட் பண்ணும், சமப்படுத்தி பார்க்கணும். இப்ப பாருங்க, எக்ஸ் பை மூணு பிளஸ் ஆறு என்னது ஒன்பது ஈக்குவல் டு ஒன்னு பை அஞ்சு. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு என்னது, இந்த ஒன்பது இங்க போயிடுமா, அப்போ ஒன்பது பை அஞ்சு. அடுத்தது ஒய்க்கு,
y divided by minus 6 plus 2. அப்ப என்னது minus 4 குறிகள் மாறி வந்தா கழித்து எந்த எண்ணில இருந்து கழிக்கிறோமோ அந்த எண்ணினுடைய குறியை போடும் equal to 1 by 5 புரியுதுங்களா y க்கு இது ரெண்டையும் சமப்படுத்தணும் x க்கு இது ரெண்டையும் இப்போ என்ன வரும் y equal to இந்த minus 4 இங்க போய்டுமா 1 பெருக்கல் minus 4 minus 4 minus 4 by 5 வந்துருச்சு அடிகண் x ஓட மதிப்பு y ஓட மதிப்பு புரியுதா புரியலையா ரைட்டா இது குறுக்கு பெருக்கல் முறை அடுத்து கிராஃப் புரியுதா வரைபட முறை அடுத்தது என்னது வரைபட முறை கிராஃபிங் வரைபட முறை என்ன கொடுத்திருந்தாங்க 2x minus 3y equal to 6 அடுத்து என்ன கொடுத்திருந்தாங்க x plus y equal to 1 இது என்ன பண்ணிக்கணும்னா நேர்கோட்டினுடைய சமன்பாடா மாத்திக்கிறோம் அதாவது y equal to அப்படின்னு மாத்தணும் இப்போ இத என்ன பண்ணிக்கலாம் 2x இந்த 6 இந்த பக்கம் வரும்போது என்ன அது minus 6 புரியுதுங்களா equal to இந்த minus 3y இந்த பக்கம் வந்தா plus 3y அப்ப y equal to 2x minus 6 divided by 3 புரியுதுங்களா y equal to mx plus c form புரியுதுங்களா y equal to mx plus c form இந்த 3ன்றது ரெண்டுக்கும் பொது 2 by 3 x minus 1 3 3 2 3 6 minus 2 ஆனா நாம இப்படியே வெச்சுக்கலாம் அப்பதான் கணக்கு செய்யிறதுக்கு ஈஸி அதே மாதிரி தான் இங்க y equal to 1 minus x இப்போ என்ன பண்ணா ஒரு அட்டவணை தயாரிக்கணும் என்ன பண்ணனும் இதுல ஒரு அட்டவணை தயாரிக்கணும் ரைட்டுங்களா இப்போ இதுல கவனிங்க x முத என்ன கொடுக்கலாம் பூஜ்யம் கொடுக்கலாம் என்னடி கண்ணு கொடுக்கலாம் பூஜ்யம் 2 பெருக்கல் 0 minus 6 divided by 3. அப்ப என்ன வரும் 2 பெருக்கல் 0 னா 0. 0 minus 6 divided by 3. அப்ப என்ன வருது 1 3 3 2 3 6. அப்ப என்ன வருது 0 minus 2. அடுத்தது என்ன கொடுக்கலாம் 3. ஏன்னா இங்க 3 ன்னு இருக்கிறதுனால 3னுடைய மடங்குகளா கொடுத்துட்டோம்னா நமக்கு ஈஸி. அப்ப 2 3 என்னது 6. 6 minus 6 divided by 3. அப்ப 0 by 3. அப்ப என்ன வரும் 0. புரியுதுங்களா அப்ப 3 கொடுத்தா என்ன வந்துச்சு 0 புரியுதாடி கண்ணே அடுத்து என்ன கொடுக்கலாம் 2 ஒரு ரெண்டு மதிப்பு இல்ல 3 மதிப்பு கொடுங்க ரைட்டா அடுத்து 6 - 6 டிவைடட் பை 3 2 6 12 ரைட்டுங்களா 12 கழித்தல் 6 12 6 போச்சுனா 6 6 பை 3 1 3 3 2 3 6 அப்ப என்ன வருது 2 எதுக்கு 6 இது ஒரு அட்டவணை ரைட்டுங்களா புரியுதா புரியுது அதே மாதிரி இங்கேயும் முதல்ல என்ன பண்ணலாம் பூஜ்யம் கொடுக்கலாமா அப்போ y equal to என்னது 1 minus x அப்ப என்ன அர்த்தம் 1 minus 0 equal to என்னது 1 அடுத்து என்ன கொடுக்கலாம் x க்கு 1 கொடுக்கலாம் x க்கு என்ன கொடுக்கலாம் 1 கொடுக்கலாம் அப்ப என்ன வரும் 1 minus 1 அப்ப என்ன வருது 0 அப்ப 1 கொடுக்கும்போது என்ன வருது 0 அடுத்து x க்கு என்ன கொடுக்கலாம் 2 கொடுக்கலாம் அப்ப 1 minus x னா 1 minus 2 அப்ப என்ன வருது மைனஸ் 1 x க்கு என்ன கொடுக்கறோம் 2 அப்ப மைனஸ் 1 இப்ப இது ஒரு அட்டவணை இந்த அட்டவணையில இருக்கக்கூடிய புள்ளிகளை என்ன பண்ணும் வரைபடத்துல குறிக்கணும் என்ன பண்ணும் வரைபடத்துல குறிக்கணும் குறிக்கும்போது இது ஒரு லைன்னு வரும் இது ஒரு லைன் வரும் இந்த ரெண்டு கோடுகளும் சந்திக்கும் புள்ளி தான் என்னது தீர்வு ரைட்டுங்களா புரியுதா புரியலையா இது ஒரு கோடு புரியுதுங்களா 2x minus 3y equal to 6 னா இது x plus y equal to 1 னு அர்த்தம் புரியுதுங்களா அதனால இப்ப இது என்னால கொஞ்சம் வரைய முடியல அப்படின்றதுனால நான் புக்ல இருந்து உங்களுக்கு கொடுக்கறேன் சரியா இந்த பாருங்க ரைட்டா ஒரு நிமிஷம் இங்க பாருங்கடி கண்ணு இது மாதிரி வரைபடம் கிடைக்கும் சரியா இப்ப இதுதான் தீர்வு நமக்கு இந்த புள்ளி தான் என்னது தீர்வு புள்ளி சரியா இப்ப இத குறிச்சிருக்காங்க இந்த புள்ளிகளை என்ன பண்ணிருக்காங்க இதுல குறிச்சு ரெண்டும் வெற்ற பகுதிக்கு இந்த தீர்வு புள்ளி வந்து சரியா புரியுதா புரியலையா 0, மைனஸ் 2 வந்திருக்கா இங்க ரைட்டா ரைட்லியா அதே மாதிரி என்னது இது 3, 0 வந்திருக்கா ஒவ்வொரு இதுவும் குறிச்சிருக்காங்க அவங்க நான் வந்து இங்க 3 புள்ளி குறிச்சிருக்கேன் அவங்க புக்ல வந்து குறிச்சிருக்காங்க அவங்க வேற புள்ளி கூட இது என்னது இந்த இடத்துல y அச்சுல வருதா நமக்கு வருதா வரலையா அப்ப y அச்சுனா என்னது x வந்து 0 y மாதிரி வந்திருக்குதுங்களா புள்ளிகள் குறிச்சிருக்காங்களா குறிக்கலையா
பாருங்க இந்த அட்டவணையில இருக்கக்கூடிய ஒரு நாலு புள்ளிகள் மட்டும்தான் இங்க குறிச்சிருக்காங்க, குறிச்சு தீர்வு கொடுத்துட்டாங்க. சரியாடாக்கா நான் புரிஞ்சுதான்?